நிறைய திரும்ப நம்ம பொழுதுபோக்காண்டி பார்த்துருப்போம். ஆனால் பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய தலைவருடைய மேதையுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா படமாக இருக்குது, பயோகிராஃபி ஃபிலிம்ஸ். அது நம்ம ரொம்ப மஸ்ட் வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய சிறந்த தமிழ் திரைப்படங்கள் நாம இந்த பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இனி ஒரு விதி செய்வோம், தனி ஒருவனாய் வெல்வோம், வெற்றி கன்னடா வேக தடைகள் போர் செய்வோம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாறு பேஸ் பண்ணி இருக்கப்பட்ட திரைப்படமான தலைவி திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து கங்கானர் ஆனந்த் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா காட்டு நடிச்சிருப்பாங்க, அரவிந்த் சாமி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காட்டு நடிச்சிருப்பாங்க. அடுத்த திரைப்படம் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இடையேயான பிரச்சனை பேஸ் பண்ணி இருக்கப்பட்ட திரைப்படமான இருவர் திரைப்படம். அடுத்தரும் மகாகவி பாரதியோட வாழ்க்கையோட பேஸ் பண்ணி இருக்கிற திரைப்படமான இந்த திரைப்படத்தை சாயாஜி சிண்டே பார்த்தீங்கன்னா பாரதி கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, தேவயானி பார்த்தீங்கன்னா செல்லம்மா கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை யான ராஜசேகரன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து பாரதியோட வாழ்க்கையோட அவ்வளோ காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்க நினச்சிங்கன்னா யூடியூப்பில் படம் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது இந்த கிரேட் மேத்தமெட்டிஷியனான சீனிவாச ராமானுஜன் வாழ்க்கையால் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படமான ராமானுஜன் திரைப்படம். இந்த திரைப்படம் 2014 சார். இந்த படத்தில் பிக்பாஸ் அமினியை பார்த்தா ராமானுஜன் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, மற்றும் நிறைய பிரபலம் பார்த்து படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை யான ராஜசேகரன் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து அழகாக சூப்பர் அவரோட வாழ்க்கையில் அழகாக ஸ்க்ரீன் காட்டியிருப்பாங்க. இந்த தடவை பார்க்க நினச்சின்னா யூடியூப்ல படம் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய திரைப்படம் தான். எனக்கு மனநிலை சரியா இருக்கா இல்லையா? அடுத்த மகாத்மா காந்தியோட வாழ்க்கை வரலாறு பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படமான காந்தி திரைப்படம். திரைப்படம் இந்த படம் 1982 படத்தில் பென்னி கிங்ஸ்லி பார்த்தா மகாத்மா காந்தி கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ரோஷன் சேத் பார்த்தா நேரு கேரக்டர் நடிச்சிருப்பார். இந்த படத்தை ரிச்சர்ட் அட்டோன் பேரா வர டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. 100,000 Englishmen simply cannot control 350 million Indians if those இந்த படத்துல காந்தியோட வாழ்க்கை வரலாறையும் இந்தியா எப்படி சுதந்திரப்பட்டுச்சு அதை பத்தியும் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்க நினைச்சா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, நீங்க பார்க்க நினைச்சா பார்க்கலாம், மிஸ் பண்ணாம பாருங்க. Albert Einstein said, generations to come will scarce believe that such a one as this ever in flesh and blood walked upon this earth. திரும்ப கல்விக்கான் கொடுத்த காமராஜரை வாழ்க்கையோட பேஸ் பண்ணியிருக்கப்பட்ட திரைப்படமான காமராஜர். இந்த படம் 2004 சார். இந்த படத்தில் ரிச்சர்ட் மதுரான் பார்த்தீங்கன்னா காமராஜர் கேரக்டர் நடிச்சிருப்பார். முதல் குறிக்கோள் நாட்டில் வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். இந்த படத்தை ஏ பாலகிருஷ்ணனால் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் காமராஜர் வாழ்க்கையோட அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த படம் பார்க்க நினச்சா யூடியூப்லேயே படம் அவைலபிளாக இருக்கு, நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா பார்க்கலாம், சூப்பரான படம் தான். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா அந்த பாவை நம்மளை சும்மா விடுமா ஐயா? நம்மள இஷ்ட ஃபர்ஸ்டா திரைப்படம் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாருடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி இருக்கப்பட்ட திரைப்படமான பெரியார் திரைப்படம். திரைப்படம் 2007 சார். இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் பெரியார் கேரக்டர் நடிச்சிருக்க நடிச்சு சொல்ல முடியும், கேரக்டரை மாறிட்டார். குஷ்பு பார்த்தீங்கன்னா மணியம்மை கேரக்டர் நடிச்சிருக்காங்க, ஜோதிமை பார்த்தீங்கன்னா நாகமை கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை யான ராஜசேகரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பெரியோட வாழ்க்கை வரலாறு அழகாக காட்டியிருப்பாங்க. சத்யராஜ் பெரிய கரெக்டாக பெரிய கேரக்டர் பர்ஃபெக்டாக புரிஞ்சிருப்பார், அவர்தான் யாரால் நடிக்க முடியாத அளவுக்கு பெர்ஃபெக்டாக புரிஞ்சிருப்பார். இந்த படத்தை பார்க்க நினச்சி யூடியூப்லேயே படம் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்க்க நினச்சா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விட பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் பண்ண வேண்டிய டாப் 8 திரைப்படங்களை பார்த்துருக்கோம். இதை தவிர்த்து ஒரு திரைப்படம் தெரியும்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளை சூஸ் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், குட் பை. இல்லை ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம்.
வணக்க மக்களே, தமிழ் சினிமா நிறைய மாறி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலிருந்து மாறாமல் தமிழ் சினிமாவோட சாம சில விஷயங்கள் இருக்கு. அப்படி தமிழ் சினிமா இன்னும் மாறாமல் தமிழ் சினிமாவோட சாம இருக்க ரெண்டு விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெற்றி மாறணும் அடுத்த தரமான படைப்பு விடுதலை. இந்த விடுதலை படத்தில் நம்ம தெரிந்து தெரிய விஷயம் இருக்கு, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த விடுதலை படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் இந்த படம் எடுத்து முடிச்சு அவங்க கஷ்டம், அப்புறம் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் விஜயன் எடுத்து மிகப்பெரிய பிளாக் போஸ்டர் கொடுத்து சந்திரம் திரைப்படத்தில் நமக்கு தெரிந்த தெரியாத சில விஷயம்லாம் இருக்கு, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அங்கே வந்து சும்மா கல்லா கல்லா கல்லாக்கான்னு சொல்லி சவுண்ட் வரும், என்னடான்னு சொல்லி பார்த்தா இல்லை ஒரு ஏ